படத்தில் அர்த்தம் என்னென்னா, அப்பா இல்லாமல் ஒரு தாய் வந்து ஒரு குழந்தைய வந்து எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க, அந்த குழந்தைக்கும் பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு எப்படி வாழ்க்கையில் வந்தாங்க அப்படிங்கிறத ஒரு 25 வருஷத்துக்கு முதல்ல நடந்த சம்பவம் தான் இது. அப்படியே இதெல்லாம் அப்பா இல்லாட்டா அம்மா இல்லாதவங்க இப்படி வளர்க்கப்படுற குழந்தைகளுக்கு சரியான ஒரு ஸ்மாரி செல்வராசி நல்லா எடுத்துருக்காப்பில் அந்த படம். உண்மையை சம்பவத்தை எடுத்துக்காது, அருமையாக இருக்குது. பார்க்க பார்க்க கண்ணீர் தான் மனசுக்குள்ளே அப்படியே வேதனை தாங்க முடியல, கலந்த மாதிரி. ஆமாம், நம்ம இயல்பாக நம்ம வாழ்க்கையில் வாழ்ந்த வாழ்க்கையை தான் அப்படியே எடுத்து தத்துவமாக எடுத்திருக்காரு. நாங்கள்லாம் கடந்து வந்த பாதையை தான் அப்படியே எடுத்திருக்காரு. அப்படிலாம் நல்லா காமெடியாக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் அரை மணி நேரம் எல்லாத்தையும் அழுகு விட்டார். கடைசியில் படம் வேறு லெவலில் சூப்பராக இருந்துச்சு. எல்லாருமே வந்து பார்க்கலாம், நார்மலாக இருந்துச்சுன்னா இல்லை, எல்லாருமே பார்க்கலாம். எல்லாருக்கும் பொதுவான படம், படத்தில் வந்து இந்த கம்யூனிட்டி அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஒரு பொதுவான படம் தான், சூப்பராக இருக்குது படம். ஃபேமிலி வந்து எல்லாருமே பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலாம். அருமையாக இருந்துச்சு. ரெண்டு ஹாஃபும் நல்லா போர் அடிக்காமல் கிளைமேக்ஸ் நல்லா இருந்துச்சு, எல்லாமே நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் நார்மலாக எல்லாருமே காமெடியாக போகுது. கடைசி அரை மணி நேரத்தில் நல்ல ஃபீலிங்காக இருந்துச்சு, எல்லோரும் பார்க்கலாம். இல்லை படம் சூப்பராக இருந்துச்சு, வேறு லெவலாக இருந்துச்சு. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம், சூப்பர் சென்டிமெண்ட், நல்லா இருந்துச்சு. சின்ன வயசில் எப்படி இருந்தோமோ, சின்ன வயசில் எப்படி ஸ்கூல் டேஸ் எப்படி போச்சோ அந்த மாதிரி இருக்கும் படம் எல்லாம். அது கருத்துள்ள படம், உண்மை சம்பவத்தை நல்லா எடுத்துருக்கு, நல்லா எடுத்துக்கிற மாதிரி பிடிச்சது. அந்த ஸ்கூல் டயத்தில் நல்லா போனது பிடிச்சிருக்கோம், சூப்பராக இருந்தது. நடிப்பெல்லாம் நல்லா சூப்பராக எடுத்துங்க. உண்மை சம்பவத்தை அப்படியே சூப்பராக எடுத்துக்காரு. திருநெல்வேலி நடந்த சம்பவத்தை சூப்பராக எடுத்து இது மாதிரி தர அருமையாக இருக்கு. சரி, அவ்வளோ. படத்தில் ஹீரோயின் வேணும் யாருன்னு கண்டுபிடிக்க முடியாது, எல்லாரும் டீச்சர் தான் ஹீரோயின். ஆமாம், ஆமாம், நம்ம வாழ்க்கை எப்படி டீச்சர் எப்படி லவ் பண்ணுமோ சின்ன வயசில் அந்த மாதிரி லவ் பண்ணியிருக்கு, கரெக்டாக சூப்பராக இருக்கு. கதாவது உண்மை சம்பவம் எடுத்திருக்காங்க. தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் வந்துட்டு பாளையில் எப்படி பசங்க கஷ்டப்பட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. நல்லா இருந்தது ரொம்ப ஃபீலிங். படத்தில் பிடிச்ச சீன்னா அந்த பையன் வந்து இவ்வளோ கஷ்டத்துலேயும் படிக்கிறான் நல்லா, ஆனால் வந்துட்டு வீட்டில் கஷ்டத்தினால அவனால் படிக்க முடியாமல் இருந்தது. அதான் அதான் பிடிச்சிருந்தது, ரொம்ப நல்லா இருக்கும். சென்டிமெண்ட் சீன்ட்டு லாஸ்ட்டு சென்டிமெண்ட்டாக இருந்துச்சு. இந்த இன்டர்வல் சீனு ரொம்ப சென்டிமெண்ட்டாக இருந்தது. ஆ